ਫੇਸ ਦੇ। ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு கேட்டு கைசலேட் அண்ட் நான் உங்கள் தனுஷ்கண்ணன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் லிரிக்ஸ் அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது டெய்லி லிரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐடியோட போஸ்ட்டு ரெண்டு மூணு பேர் ஃபார்வர்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம அலைட் மோஷன் தான் எடிட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோக்கும் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் 4:5 ரேஷியோவில் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து பேக்ரவுண்டில் நம்ம இமேஜஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி இமேஜஸ் அண்ட் வீடியோஸில் போயிட்டு நான் வந்து பேக்ரவுண்டில் இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட டவுன்லோட் லிங்க் பார்த்தீங்கன்னா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து கரெக்டாக அந்த 4:5 ரேஷியோவில் வந்து செட் ஆகிடும். இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 1010 வரைக்கும் அந்த சைஸில் வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இதை வந்து கொஞ்சம் டியூரேஷன் வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். லைக் நம்ம வந்து ஒரு 8 செகண்ட்ஸ்க்கு வச்சுப்போம். ஓகே, நான் வந்து ஒரு 8 செகண்ட்ஸில் வந்து இதை வந்து வச்சுட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓகே, 8 செகண்ட் வச்சாச்சு. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம இதில் வந்து சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். லைக் வந்து இந்த வாட்டரை வந்து வேவ் பண்ண வைக்கிறது அண்ட் இங்கே வந்து கார் போகிற மாதிரி. ஸோ அதெல்லாம் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இமேஜஸ் அண்ட் வீடியோஸில் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து அந்த கார் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தோட லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த கார் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். கார் செலக்ட் பண்ணிட்டு இதையுமே பார்த்தீங்கன்னாக்கா வந்து மூவாயிரம்ல போயிட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஜூம் பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து வச்சுக்கோங்க இந்த காரை. கார் இங்கே வச்சுட்டு கீ அனிமேஷன் கொடுத்து இதை வந்து கொஞ்சம் இங்கே வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுட்டு ஓகே. இப்போ வந்து அந்த கார் வந்து மூவ் பண்ண வைக்கலாம். ஸோ இது மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். ஓகே, இதை பாருங்கள். ஓகே ஓகே ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து வர மாதிரி இருக்கணும். நோ ப்ராப்ளம், நம்ம வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த டைமரை வச்சு வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து கார் வந்து இப்படி மூவ் ஆகிற மாதிரி வந்து சூப்பராகவே வந்து இருக்குது. அண்ட் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். லிரிக்ஸ் வந்து ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி டெக்ஸ்டில் போய்ட்டு வந்து அலைன்மெண்ட் நேராக வச்சுக்கோங்க. ரொபாட்டிக் ரெகுலர் கிளிக் பண்ணி வந்து நான் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபாண்ட்டோட டவுன்லோட் லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனாக இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து ஜஸ்ட்டு டெக் ஐசலேட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, டைப் பண்ணிட்டு கலர் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டில் வச்சுக்கிறேன். அந்த 18 PTN இருக்கிறது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி 32 சம்திங்கில் வந்து வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கனாக்கா வந்து இந்த இடத்துல எடுத்துகிட்டு போய்ட்டு லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். 6:30 வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இது மாதிரி வந்து கரெக்டாக வச்சாச்சு. இதையுமே பார்த்திங்கனாக்கா அப்படி ரெண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இன்பிட்வீனில் பார்த்திங்கனாக்கா வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 4 செகண்டில் வச்சு வந்து இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிக்கலாம் இந்த சைடு. ஸோ இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து நம்ம அலைட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிக்கலாம். ஓகே, இதுவுமே வந்து கொஞ்சம் வந்து இது மாதிரி சைஸ் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராப்பராக வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து அனிமேஷன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்ட் போயிட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும். அதில் ஆசிலேட் அப்படின்னு இருக்கும், நான் ஸ்டார் போட்டு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த ஆசிலேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கீழே அந்த மேக்னிடியூட் இருக்குல்ல, அதை வந்து 4.99 வந்து வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து 4.99 வந்து வச்சுக்கோங்க. ஓகே, அது வந்து கொஞ்சம் மைன்யூட்டாக இருக்கும், நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மேலே ஆங்கிள்னு இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரியில் வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கொஞ்சம் 90 டிகிரியில் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃப்ரீக்குவென்சின்றது தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ அந்த சைஸ் வந்து ஷேக்கிங் வேணும் அப்படின்றது வந்து. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 7 வச்சுக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து உங்களுக்கு ஒரு 4.29 இது மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ செம்மையாக இருக்கும் இப்படி பார்க்குறதுக்கு. இதை பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ப்ளர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து அந்த ப்ளர் வரதுக்காக நான் வந்து ஃபாஸ்ட் ப்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஒரு கீ அனிமேஷன், அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராக் பண்ணிட்டு வந்து திருப்பி நார்மலாக
இங்கே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்படி இன்விசிபிளாக இருக்க மாதிரி. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்டுலேயும் எடுத்துகிட்டு வந்துட்டு எண்டில் வந்து இது மாதிரி அண்ட் கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு வந்து இப்படி வந்து கரெக்டாக விசிபிளாக இருக்க மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஸோ ஓகே அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த லிரிக்ஸோட எஃபெக்ட்ஸை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி எஃபெக்ட்ஸ் பண்ணிட்டு இங்கே வந்து செகண்ட் லிரிக்ஸ்க்கும் வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து இது மாதிரி ஷேக்கிங்லேயே வந்து சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ இந்த ஹில் இருக்குதுல்ல, இந்த ஹில் வந்து இன்னொரு பிஎன்ஜியாக வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி இமேஜஸ் அண்ட் வீடியோஸில் போய்ட்டு பார்த்தீங்கனாக்கா வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஹில்லுமே இருக்குது. ஸோ அதுவுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பாருங்கள் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு லைட்டாக வந்து ஜூம் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதையுமே வந்து அப் டு எண்டு வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஹில்க்கு வந்து பின்னாடி வந்து அந்த லிரிக்ஸ் பண்ணாமல் வந்து சூப்பராக இருக்கும். ஓகே இதை வந்து அப் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கல அந்த வாட்டர் அதையுமே வந்து நம்ம வந்து வேவ் பண்ண வைக்க போகிறோம் சூப்பராக. ஸோ வந்து ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜஸ் அண்ட் வீடியோஸில் போய்ட்டு இதுவுமே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஸோ அந்த வாட்டருமே வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு அதையுமே லைட்டாக வந்து ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே இது பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வாட்டர் அது வந்து வச்சுட்டு அப் டு எண்ட் வரைக்கும் வந்து ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, போயிட்டு ப்ரொசீடியூரலில் பார்த்தீங்கன்னா ஓகே டிஸ்ட்ராக்ஷன் ரேப்பில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வேவ் ரேப்னு இருக்கும். ஸோ அது போய்ட்டு இந்த மேக்னிடியூட்னு இருக்குதுல்ல இது பாருங்கள் இந்த மேக்னிடியூட் அது வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து ஒரு 2 something அப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ மேலே வந்து ஃபேஸ்னு இருக்குல்ல ஸ்டார்டிங்கில் ஒன்று அண்ட் எண்டிங்கில் வந்து இது மாதிரி வந்து கொஞ்சம் மூவ் பண்ண வச்சுக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு 6 seconds வந்து மூவ் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் 30 seconds வேணுமா 30 வச்சிங்கனாக்கா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ஓகே நான் 6 or 7 something வந்து வச்சுக்கிறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த வாட்டர் வேவ் ப்ளஸ் இந்த காரு அண்ட் வந்து அந்த லிரிக்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஷேர் ஐக்கான் கிளிக் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இது மாதிரி இருந்தால் வீடியோ வேணும் அப்படின்றதுமே வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.